எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து சுந்தரர் அவர்கள் பாடின அந்த முதல் பாடல் பித்தா பிறை சூடி அப்படின்ற அந்த பாடல் சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் சொல்றேன். இந்த பாட்டுடைய விளக்கம் சொல்றதுக்கு முன்னாடி இந்த பாட்டுடைய சர்க்கம்ஸ்டன்ஸ் சூழ்நிலை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். சுந்தரர் வந்து ஒரு ராஜா, அந்த நாட்டு ராஜா வந்து அவரை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அவரை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க திருமண ஏற்பாடுகள் எல்லாம் தடபுடலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் சிவன் வந்து ஒரு வயதான அந்தனா வந்து ஒரு ஓலைச்சுவடி ஓலையை காட்டி, சுந்தரா நீ எனக்கு வந்து அடிமை, அதனால நீ திருமணம் பண்ணிக்க கூடாது, நீ என் கூட தான் வரணும் அப்படின்னு கேட்பாரு. அதை கேட்ட உடனே சுந்தரர் என்ன சொல்றாருன்னா, நீங்களும் அந்தனர், நானும் அந்தனர் குலத்துல வந்தவன், ஒரு அந்தணன் இன்னொரு அந்தணனை அடிமைப்படுத்துவது என்பது கிடையாதே வழக்கத்துல, என்ன இப்படி பேசுறீங்க, பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா உங்களுக்கு, பித்தனா இப்படி பிதற்றுகின்றீர் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா சிவபெருமான் ப்ரூஃப் எல்லாம் காட்டி இவரை அடிமைன்னு சொல்லிட்டாரு. அப்போ சுந்தரர் கிட்ட சிவபெருமான் தன்னுடைய சுயரூபத்தோட காட்சி அளிச்சு சொல்றாரு, நீ வந்து என்னுடைய பெருமைகளை எல்லாம் பாடணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து சுந்தரர் கேக்குறாரு, நான் எப்படி பாடுவேன், நீங்களே எனக்கு ஒரு முதல் அடியை எடுத்து கொடுங்கள் அப்படின்னு சொன்னோன்ன சிவன் சொல்றாரு, நீதான் ஏற்கனவே என்ன பித்தன்னு சொல்லிட்டியே, பைத்தியக்காரன், அந்த பித்தன்னு வச்சே பாட்டு ஆரம்பி அப்படின்னு சொல்லுவாரு. அப்பதான் இந்த பாட்டு, முதல்ல இந்த பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு விளக்கம் சொல்றேன். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய், நல்லூர் அருட்டுறையில் அத்தா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. இதுதான் அந்த பாட்டு. இப்போ அர்த்தம் சொல்றேன். பித்தா, பித்தான்னா பைத்தியக்காரனே அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. பித்தா பிறைசூடி, பிறை என்கின்ற அந்த சந்திரனை சூடி கொண்டிருக்கின்றார். பெருமானே பெருமையுடையவரே, அருளாளா தயக்கமே இல்லாம அருள் செய்கின்றவர் அருளாளர். இப்ப கூட இந்த உலகத்துல நிறைய தானம் தர்மம் எல்லாம் செய்யறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இவர் பெரிய அருளாளர் அப்படின்னு. கொடுத்து கொண்டே இருப்பவர்கள் அருளாளர்கள். அதான் பித்தா பிறைசூடி பெருமானி அருளாளா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன், எதனாலையுமே உன்னை மறந்துடாம நினைக்கின்றேன். இப்போ இதுக்கு முன்னாடி இல்ல, அந்த காலகட்டத்தில் திருமணத்தை நிப்பாட்டினவங்க நினைக்கின்றேன், அது கூட எதனால நினைக்கின்றேன், மனத்துண்ணை மனசால உன்னை எதனாலையும் மறந்துடாத அளவுக்கு உன்னை நினைக்கின்றேன். அந்த மனசு கூட யார் கொடுத்தது, வைத்தாய், மனத்துண்ணை வைத்தாய், என் மனதிற்குள் உன்னை வைத்தாய், அதனால என்னால எதன் காரணத்தின் பொருட்டும் உன்னை இனிமேல் மறந்துடவே முடியாது. அதுதான் இந்த வரிக்கு அர்த்தம். எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய், வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்டுறையில். பெண்ணை என்பது பெண்ணை ஆறு, அது ஓடுகின்ற அந்த ஆற்றுக்கு தென்பால் தெற்கு முகமாக இருக்கின்ற வெண்ணெய் நல்லூர் அருட்டுறையில், திருவெண்ணெய் நல்லூர் என்கின்ற அந்த ஊர்ல இருக்கின்ற
அருட்டுரை என்கின்ற கோயில்ல வீற்று இருக்கின்ற இறைவா அத்தா. அத்தா என்றால் இங்க வந்த அப்பா என்பது பொருத்தம், என அத்தன் அப்படின்னா அப்பா அப்பா. உனக்கு ஆளாய், உனக்கு அடிமையா, இனி அல்லேன், இனிமேல் நான் இருக்க மாட்டேன்னு எனலாமே சொல்லலாமா, சொல்லக்கூடாது இல்லையா அப்படின்றதுதான் இந்த பாட்டினுடைய அர்த்தம். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய், நல்லூர் அருட்டுரையில் அத்தா உனக்காளாய் இனியல்லேன் எனலாமே அப்படின்றதா அர்த்தம். நன்றி, வணக்கம்.